ஆஸ்ட்ரோவெட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தார், இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார். எப்பயுமே ஆறாம் இடம் ஜோட சாஸ்திரத்தில் ஒரு பக்கம் ரொம்ப ரோகம் சொன்னால் கூட இன்னொரு பக்கம் அதுதான் வெற்றி ஸ்தானம். வாழ்க்கையில் நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி வேலை, அந்த வேலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் உங்களுடைய எங்கே வந்திருக்காரு, உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வேலை ஸ்தானத்துக்கே வந்திருக்கார். ஸோ இது வரைக்கும் நான் ஐடியலாக இருந்தேன் சார், வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. வேறு கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனி எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, அல்லது என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, அல்லது என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை, நான் ரொம்ப நல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் ஆனால் அதுக்கான எனக்கு ரெகக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பயிற்சியில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். அது மட்டுமல்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு டெஃபினட்டாக வராது. நல்ல ஒரு வேலை, உங்களுக்கு வருமானம், உங்களுக்கு சம்பாத்தியங்கள், இதை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். அதோட ஏதாவது நீங்கள் வேலைன்னா இங்கே உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய கரியராக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் கரியர். ஸோ அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் உங்களுக்கான வேலையில் நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்க அதுவும் உங்களுக்கு அமையும். எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கொடுப்பார். ஆக எனக்கு வயசாகிருச்சு, ஏஜ் ஆகிருச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு இல்லை. நான் ரிட்டையர் ஆகிட்டாலும் சரி, அல்லது விஆர்எஸில் வந்தாலும் சரி, மறுபடியும் நல்ல ஒரு கன்சர்னில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய எதிரிகள், அதாவது நேரடி அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது, அதை பார்த்துங்க. ஏன்னா அதே சனி பகவானுடைய வரைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்லா தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். அதோட ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்க, குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, வேறு ப்ரைவேட் எக்ஸாமினேஷன் எதுவும் எழுதியிருக்கீங்கனாலும், எதை இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும், நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக சனி உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. குறிப்பாக க்ரானிக் டிசீஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த பயிற்சியில் முக்கியம். குறிப்பாக கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் செப்பரேஷன், அல்லது தேவையற்ற விரயம், அல்லது நஷ்டம், அல்லது வைத்திய செலவுகள், இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இருக்கிறதுனால மறுபடியும் உங்களுடைய மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக டிவர்ஸ் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் இந்த முழுவதுமே நல்லாவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இதுவரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய ஹையர் சுப்பீரியர்கிட்ட கவனமாக இருங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை நடக்கும். குறிப்பாக இந்த பயிற்சியில் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட், எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறையும். அது மட்டுமல்ல, அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடு போகணுமா, தாராளமாக மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணுமா, கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணணுமோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட் மட்டுமல்ல, ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்க, அல்லது நல்ல இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு பண்ணணும்னு நான் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஏதாவது வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது குறிப்பாக இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பயிற்சியில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார். மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். ஒரு பக்கம் உங்களுக்கு விரயம் பண்ணால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நிறைய உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. சில பேர் பார்ட் டைமாகவோ
ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே லேர்ன் பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே படிப்பீங்க. இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு. அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் இதெல்லாமே உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். அடிக்கடி நீங்கள் ஜேர்னி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் உங்களுடைய 12 இடத்தை பார்க்கறதுனால எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேவையற்ற கடன், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது கணவன் மனைவி பிரிவு இப்படி ஏதாவது ஒரு வேலையை அவர் தன்னுடைய பயிற்சியில் செஞ்சிகிட்டே இருப்பார். பட் இருந்தால் கூட வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக செய்வார். நல்லது நடத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் நிறையா உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய ஜேர்னியில் ஒரு பக்கம் பிரேக் இருக்கும், இன்னொரு பக்கம் ஜேர்னி ரன் ஆகும். இதுவும் உங்களுக்கு நடக்கும். நிறைய திங்க் பண்ணுவீங்க, நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பயிற்சியில் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். எனி ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. மொத்தத்தில் இந்த பயிற்சி கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் நன்மையாக இருந்தால் கூட தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஆப்ரேஷன் எது இருந்தால் அது உடனடியாக பண்ணுங்கள், போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. நன்றி, வணக்கம்.